நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் முதல்வருமானும் தனவரவி ஆட்சிக்கு ஏதோ மணி அடிப்பார்கள் என்று ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். ஒரு மணி அவர் கிரிப்டோ மணியல் என்ற ஏதோ மணியல் எந்த மணி வேண்டாம் இருந்திருக்கோம். முட்டி போட்டு முதல்வர்கள்லாம் மக்கள் வாக்களித்து முதல்வராகிவிடலாம் என்று மக்கள் கனவு காண வேண்டாம். இனி நூற்றாண்டு காலம் தமிழகத்தை ஆளப்போவதுமானும் முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான் என்பதை தமிழக வாக்காளர் மக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு முதல் முறையாக வருகிறார் இருக்கின்றார்கள். அதுவும் இதுவரை இல்லாத அளவிற்கு, தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு ஒரே அரங்கத்தில் 76,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசுடைய நலத்திட்டங்களையும் அரசாணைகளையும் வழங்குகின்றார்கள். ஒரு சிறப்பு வாய்ந்த அரசனுடைய நிகழ்ச்சிகள் என்றாலும் கூட அரசு நிகழ்ச்சியில் இன்னும் விடுபட்டவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் கிளைக்கழக செலவரை எங்களிடத்தில் அன்போடு கேட்பது, நம்முடைய பகுதியில் யாருக்கேனும் முதியோர் உதவித் தொகை விடுபட்டிருந்தாலோ, அரசுடைய திட்டங்கள் விடுபட்டிருந்தாலோ, அந்த பட்டியலை மிக விரைவாக 2-3 தினங்களுக்குள்ளாக நீங்கள் வழங்கினால் நிச்சயமாக அரசு விழாவில் அந்த பட்டியலையும் சேர்ந்து அவர்கள் கொண்டு அந்த விடுபட்டவர்களுக்கும் அந்த அரசுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சருடைய தெருக்கிறார்களால் அந்த அரசுடைய நலத்திட்டங்களையும் அரசுடைய உத்தரவுகளையும் பெறுவதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய பொதுத்தேர்தலில் 4 தொகுதிகளில் நம்முடைய கரூர் மாவட்ட மக்கள் ஒரு மகத்தான வெற்றி நம்முடைய கழக தலைவர் மாணவன் முதலமைச்சர் அவர்களுக்கு பெற்றுத் தந்தார்கள், உருவாக்கி தந்தார்கள். அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சி என்பது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அடுத்து மகத்தான வெற்றி. அடுத்து நம்முடைய இலக்கு 39 நாடாளுமன்ற தொகுதிகளும் தமிழகத்திலே முதலமைச்சர் தளபதிகள் வென்றெடுத்தார்கள். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகின்ற மாணவர் தளபதி அவர்கள் தமிழகத்திலே செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இந்தியா முழுவதும் செயல்படுத்தினார்கள் என்ற நிலையை உருவாக்குவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் 39 தொகுதிகளில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி ஒரு மகத்தான வெற்றியை அதிக வாக்கள் வித்தியாசத்தில் பெற்ற நிலையை உருவாக்குவதற்காக நாம் நம்முடைய கழகப் பணிகளை தொடர்ந்து மிக சிறப்பாக செய்திட வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் முதல்வர் மாணவர் தளபதி ஆட்சிக்கு ஏதோ மணி அடிப்பார்கள் என்று ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். ஒரு மணி அவர் கிரிப்டோ மணியல் என்ற ஏதோ மணியல் எந்த மணி வேண்டாம் இருந்திருக்கோம். ஒரு காலம் கறந்த பால் மடிபுகாது, நிச்சயமாக ஊர்க்குருவி பருந்தாகாது. முட்டி போட்டு முதல்வர்கள்லாம் மக்கள் வாக்களித்து முதல்வராகிவிடலாம் என்று மக்கள் கனவு காண வேண்டாம். இனி நூற்றாண்டு காலம் தமிழகத்தை ஆளப்போவதுமானும் முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான் என்பதை தமிழக வாக்காளர் பெருமக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். அந்த உறுதிதான் நகர்ப்புறத்தினுடைய உள்ளாட்சித் தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் எடுத்து சொல்லி நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது 39 திராவிட முன்னேற்றக் கழகம் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவார்கள். இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தியாக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய திட்டங்களை இந்தியா முழுவதும் செயல்படுத்தி காட்டுவார்கள். அதற்கு நாம் அனைவரும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு